வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் இரண்டு வழங்கும் விருதுநகர் மாவட்ட செய்திகள் சிவகாசி அருகே ஏடிஎம் மையத்தில் கொள்ளையடிக்க முயன்றவரின் உருவம் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ள நிலையில் அந்த நபரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் சிவகாசி அருகே உள்ள நாரணம்புரம் புதூரில் தனியார் வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் மையம் உள்ளது ஊருக்கு ஒதுக்குப்புறமான பகுதியில் உள்ள இந்த ஏடிஎம் மையத்தில் எந்திரத்தை உடைத்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு கொள்ளை முயற்சி நடைபெற்றது ஏடிஎம் எந்திரத்தை உடைக்க முடியாத நிலையில் கொள்ளையடிக்க வந்த நபர் அங்கிருந்து தப்பியோடிவிட்டார் இதுகுறித்து அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் சிவகாசி கிழக்கு போலீஸ் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர் பின்னர் அதிகாரிகளிடம் ஏடிஎம் மையத்தில் இருந்த எந்திரத்தில் ஏற்பட்ட சேதம் குறித்து விசாரணை நடத்தினர் மேலும் ஏடிஎம் எந்திரத்தை சேதப்படுத்தி கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட நபர் யார் என்று விசாரணை நடத்த தொடங்கினர் அதில் ஏடிஎம் மையத்தில் வைக்கப்பட்டிருந்த கேமராவில் பதிவான காட்சிகளை பார்த்தனர் இருபத்தி ஐந்து பதிக்கத்தக்க வாலிபர் ஒருவர் ஏடிஎம் மையத்திற்குள் வந்து நோட்டமிட்ட பின்னர் சில நிமிடங்களில் சென்று விடும் காட்சி பதிவாகியிருந்தது இதைத் தொடர்ந்து சில நிமிடங்களில் அதே வாலிபர் ஹெல்மெட் அணிந்தபடி மீண்டும் ஏடிஎம் மையத்திற்குள் வந்து கொள்ளை முயற்சி சம்பவத்தில் ஈடுபடும் காட்சிகளும் பதிவாகியிருந்தது கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட வாலிபர் அதிர தேவையான ஆயுதங்களை ஒரு பையில் எடுத்து வந்துள்ளார் மேலும் தன்னுடைய கைரேகை எங்கும் பதிவாகாமல் இருக்க கையுறையும் அணிந்து வந்துள்ளார் ஏடிஎம் மையத்தில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட வாலிபரின் புகைப்படத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பணி விருதுநகரில் உள்ள மாவட்ட குற்றப்பதிவேட்டு கூடத்தில் நடைபெற்று வருகிறது மேலும் அந்த வாலிபரின் புகைப்படத்தை வைத்து அவரை தேடும் பணியும் தீவிரமாக நடந்து வருகிறது கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர் வருவாய் அலுவலக உதவியாளர்களுக்கு இணையாக ஊதியம் வழங்க கோரி கிராம உதவியாளர் சங்கத்தினர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நேற்று கிராம உதவியாளர் சங்கத்தைச் சேர்ந்த அறுபத்தி ஒரு பேர் வேலைநிறுத்தத்தில் பங்கேற்றனர் இக்கோரிக்கையை வலியுறுத்தி சிவகாசி ஆர்டிஓ அலுவலகம் முன்பு ஏழு பெண்கள் உட்பட இருபத்தி ஐந்து பேரும் அருப்புக்கோட்டை ஆர்டிஓ அலுவலகம் முன்பு எட்டு பெண்கள் உட்பட பதினைந்து பேரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சிறப்பு அழைப்பாளராக ஊரக வளர்ச்சி சிஐடியு சங்க மாவட்ட செயலாளர் பாலசுப்பிரமணியன் துணைத் தலைவர் லாசர் கன்வீர் சுரேஷ்குமார் உட்பட ஏராளமான துப்புரவு தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூடுதல் துப்புரவு பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்று கோஷம் எழுப்பினா் ராஜபாளையத்தில் சாலையில் திரியும் மாடுகள் பறிமுதல் செய்யப்படுவதுடன் அதன் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வட்டாட்சியர் ராமச்சந்திரன் எச்சரித்துள்ளார் இதுகுறித்து அவர் நேற்று வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் ராஜபாளையம் நகர் பகுதியில் சாலைகளில் மாடுகள் சுதந்திரமாக திரிவதால் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் அடிக்கடி விபத்துக்குள்ளாகி வருகின்றனர் மாடுகளை சாலைகளில் தெரியவிடாமல் கட்டி வைத்து வளர்க்க பல முறை அறிவுறுத்தப்பட்டும் அதன் உரிமையாளர்கள் கண்டுகொள்ளவில்லை எனவே இனிமேல் மாடுகளை சாலையில் தெரியவிட்டால் மாடு பிடிக்கும் பயிற்சி பெற்ற நபர்கள் மூலம் மாடுகள் பிடிக்கப்பட்டு வனப்பகுதிக்குள் கொண்டுவிடவும் மாடுகளின் உரிமையாளர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கவும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் சாத்தூரில் உயர்கோபுர மின் விளக்கு எரியாதது குறித்து சாத்தூர் மக்கள் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கில் இன்னும் பத்து நாட்களில் சரிபார்க்கப்படும் என்று அதிகாரி உறுதியளித்தார் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் உள்ள படந்தாள் சந்திப்பு நான்கு வழிச்சாலையில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் உயர் மின்கோபுர விளக்கு அமைக்கப்பட்டுள்ளது ஐந்து ஆண்டுகளுக்கு முன் அமைக்கப்பட்ட இந்த விளக்கு சில நாட்கள் மட்டுமே எரிந்தது அதன் பின்னர் பராமரிப்பு இல்லாத காரணத்தினால் உயர்கோபுர மின் விளக்கு எரியவில்லை அதனால் இரவு நேரங்களில் பொதுமக்கள் அவதிப்பட்டனர் மேலும் குற்ற சம்பவங்களும் அதிகரித்தது இதற்காக பல முறை மனு அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவே நகர தலைவர் டி எஸ் ஐயப்பன் சாத்தூர் மக்கள் நீதிமன்றத்தில் தேசிய ிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மீது வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு விசாரணையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பதில் கூற வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது அதையடுத்து வழக்கு தொடர்பாக ஹெல்ப் லைன் லைன் அலுவலர் காளியப்பன் நேற்று நேரில் ஆஜராகி இன்னும் பத்து நாட்களுக்குள் இந்த விளக்கை சரி செய்ய நடவடிக்கை எடுப்பதாக எழுத்து மூவமாக உறுதியளித்துள்ளார் விருதுநகர் மாவட்டத்தில் நேற்று முன்தினம் இரவு பலத்த மழை பெய்தது மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக விவசாயிகள் வேளாண்மை பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் நேற்று முன்தினம் இரவு மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது அருப்புக்கோட்டையில் நாற்பத்தி நான்கு மில்லிமீட்டர் சாத்தூரில் பத்து மில்லிமீட்டர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஐந்து மில்லிமீட்டர் சிவகாசியில் ஐம்பது மில்லிமீட்டர் விருதுநகரில் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் கோவிலங்குளத்தில் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இதன் காரணமாக அனைத்து பகுதிகளிலும் உள்ள கண்மாய் குளங்களுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது இத்துடன் விருதுநகர் மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம் இன்று நவம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு மிஸ்டர் வழங்கும் செய்திகளோடு நந்தினி கோவையில் சந்தன மரத்தை வெட்டி கடத்திய மர்மகும்பலை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் கோவையில் லஞ்ச ஒழிவு போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது விசாரணையின் போது மயங்கி விழுந்த வாகன ஆய்வாளர் உயிரிழந்தார் மேலும் கணக்கில் வராத ஒரு லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது வேதாரண்யத்தில் விடிய விடிய பலத்த மழை பெய்தது கடல் சீற்றமாக காணப்பட்டதால் நாகை பகுதி மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை மனிதர்களின் குரல் கட்டளைகளை கொண்டு இயங்கும் கூகுள் ஸ்பீக்கருடன் இனி இந்தியிலும் உரையாட முடியும் என்று கூகுள் நிறுவனம் அறிவித்துள்ளது கால்நடை வளர்ப்புக்காக மத்திய அரசு இரண்டாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடியை வழங்க முடிவு செய்துள்ளது நீதிமன்ற உத்தரவை மீறி இயக்கப்பட்டதால் நாற்பது லட்சம் பெட்ரோல் மற்றும் டீசல் வாகனங்களின் பதிவெண்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது என டெல்லி மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்தது தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து கோவில்களிலும் உள்ள கடைகளை காலி செய்வதற்கான கால அவகாசத்தை இரண்டாயிரத்தி ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றம் தமிழகம் புதுச்சேரி கேரளா கர்நாடகாவின் தெற்கு உள் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை தொடரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பட்டாசு வெடிக்கும் நேரத்தை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதன்படி காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரையும் வெடிக்கலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது டெங்கு கொசு உற்பத்தி கண்டறியப்பட்டால் காஞ்சிபுரம் அருகே மூன்று தனியார் நிறுவனங்களுக்கு கலெக்டர் பொன்னையா மூன்று லட்சம் அபராதம் விதித்தார் கர்நாடகத்தில் ஐந்து தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் பிரச்சாரம் நேற்றுடன் நிறைவடைந்தது நாளை பலத்த பாதுகாப்புடன் ஓட்டுப்பதிவு நடைபெறவுள்ளது தீபாவளி பரிசுப் பொருட்களுக்கு பதிலாக அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று அன்பழகன் எம்எல்ஏ வலியுறுத்தியுள்ளார் சத்துணவு ஊழியர்கள் கொத்தடிமைகளாக நடத்தப்படுகிறார்கள் என்பதே கொடூரமான உண்மை அவர்களின் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளாா் ஜம்மு காஷ்மீரின் கிஷ்ட்வார் மாநிலத்தில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் மற்றும் அவரது சகோதரர் சுட்டுக் கொல்லப்பட்டது சோகத்தை ஏற்படுத்தியது காவிரி உபரி நீர் திட்டத்தை நிறைவேற்றாவிட்டால் தருமபுரி மாவட்டத்தில் பாமக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்று பொன்னகரத்தில் நடந்த கூட்டத்தில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார் பாகிஸ்தானில் ஆசியா பீவி விடுதலைக்கு எதிராக போராட்டம் அரசுடன் மோதினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இம்ரான்கான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளாா் சத்தீஸ்கர் மாநிலத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் தேர்வில் அதிருப்தி அடைந்த நிர்வாகிகள் கட்சி அலுவலகத்தில் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பொருட்களை அடித்து நொறுக்கியது பரபரப்பை ஏற்படுத்தியது முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை குறைக்க கோரும் வழக்கில் தமிழக அரசு சார்பில் நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது பொதுமக்கள் கூடும் இடங்களில் நிலவேம்பு கசாயம் வழங்குங்கள் என அமமுக தொண்டர்களுக்கு அந்த கட்சியின் துணை பொதுச் செயலர் தினகரன் வேண்டுகோள் விடுத்தார் தீபாவளி சிறப்பு பேருந்துகள் இன்று முதல் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார் இலங்கை பாராளுமன்றத்தில் எனக்கு பெரும்பான்மை உள்ளது என்று ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார் மதுரையில் சர்க்கார் படத்திற்கு அதிக கட்டணம் வசூலிக்கும் திரையரங்குகளின் உரிமத்தை ரத்து செய்ய மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கொத்தடிமையாக இருந்த பதினான்கு பேர் மீட்கப்பட்டனா் போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் ஆலோசனைக் கூட்டம் இன்று மாலை சென்னையில் நடைபெறவுள்ளது அமெரிக்க நாடாளுமன்ற இடைக்கால தேர்தலை முன்னிட்டு அதிபர் ட்ரம்ப் இனவெறி பிரச்சாரங்களை ட்விட்டரில் மேற்கொண்டு வருவது பொதுமக்களுக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நீட் தேர்வுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு நேற்று துவங்கியது இந்த ஆண்டு தேர்வு நேரம் காலையிலிருந்து பிற்பகலுக்கு மாற்றப்பட்டு உள்ளதுடன் புதிய கட்டுப்பாடுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது சிறை தண்டனையில் இருந்து தப்பி இரண்டு வருடங்களாக இலங்கையில் தஞ்சமடைந்திருந்த மாலத்தீவு முன்னாள் அதிபர் இன்று நாடு திரும்பியுள்ளார் இன்று தங்கம் கிராமிற்கு வெள்ளி கிராமிற்கு நாற்பது இன்று பெட்ரோலின் விலை லிட்டருக்கு ஆறாகவும் டீசலின் விலை லிட்டருக்கு எழுபத்தி ஏழு புள்ளி விற்கப்படுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் எம்ஆர்சிஹெச்இ நியூஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தை பார்வையிடுங்கள்